ஹலோ ஆல், ஃபுட் அண்டஸ் சேனலில் சுரைக்காய் துவையல் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த வெயிலுக்கு ஏதாவது ஒரு தண்ணிக்காய் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி நம்ம சுரைக்காய் எடுத்துருக்கோம். யூஸ்வலாக சாம்பார், கூட்டு இந்த மாதிரி தான் வைப்போம். இன்றைக்கி துவையல் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். சுரைக்காய் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நான் பாதி சுரைக்காய் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 இன்ச் இஞ்சி, புளி சிறிதளவு, 6 காஞ்ச மிளகாய். உங்கள் மிளகாக்கு தகுந்தாப்பில், காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1 கொத்து கருவேப்பிள்ளை, உப்பு தேவையான அளவு. தவாவில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் நம்ம வச்சுருக்க உளுத்தம்பருப்பு, கருவேப்பிள்ளை, காஞ்ச மிளகாய், புளி எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வறுத்துக்கோங்க. இதில் வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து அந்த வாசனையும் வரும், அப்பயே தெரிஞ்சிடும். பாருங்கள், இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும்னா எடுத்து வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுரைக்காவையும் ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பும் போட்டு வதக்கிக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது எந்த அளவுக்கு வதக்கணும்னா, லைட்டாக கட் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட் ஆகணும். ஸோ அது வரைக்கும் வதக்கினா போதும், ரொம்ப வந்து வதக்க தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு அரைக்க போகிறோம். இந்த மாதிரி அரைச்சிட்டு இதில் நம்ம சுரைக்காவை ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. சுரைக்காய் துவையல் ரெடி. இதை நல்லெண்ணெய் ஊற்றி சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து 3 to 4 நாள் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாங்க. தேங்க்யூ.